ஹாய் கைஸ், நான் உங்கள் சண்முகம். ஸோ இன்றைக்கி நிறைய நாள் விட்டு ரொம்ப கேப் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டாபிக், அதாவது ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி இருக்கிற ஒரு இது தான் பார்க்க போகிறேங்க. டாப்பிக்கோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோப் அப்படின்ற ஒரு டாபிக் தான். ஸோ எழுதுந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்ரின் ஆனி போர்ட்டர், சரிங்களா? ஸோ இவங்க தான் வந்து எழுதியிருக்காங்க. 1928 வந்து இதை எழுதியிருக்காங்க, ஓகேவா? இதோட தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் ஹேட், அதாவது கல்யாணம் ஆனவங்களோட அந்த அன்பு எப்படி இருக்குது, அதோட வெறுப்புத்தன்மையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்துகிற விதமாக வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ரோப் இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சண்டையை வந்து ஒரு மையமாக வச்சு இந்த ஃபுல் ஸ்டோரியுமே போவோம். அதாவது ஒரு அந்த ஹஸ்பண்ட் மனைவி ஒய்ஃபுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயமாக மாறும் அப்படின்றத வந்து இந்த ஸ்டோரியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ஸ்டார்ட் ஆகி ஃபைனலாக ஒரு வாதம், அதாவது என்னென்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையேயான ஒரு வாதம் அடிப்படையில் வந்து முடிவடையும், ஓகேவா? ஸோ இந்த உறவுகளுடைய நுணுக்கங்கள் எப்படி இருக்குது, சொசைட்டியில் அந்த உறவுகள் வந்து இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையே வந்தால் என்ன மாதிரி பிரச்சனை ஏற்படும், ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக தான் இந்த ஸ்டோரி இருக்குது. சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரி வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாட்கள் அப்படின்ற ட்ராவல் மூலமாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, ஒரு சிட்டிக்கு வந்து போகிறான்னு வச்சுங்களேன், புதுசாக இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி அங்கே அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அவங்க போய் ஒரு 3 நாள் ஆகுது அந்த இடத்துக்கு, சரிங்களா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போகிறாங்க. என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த வீட்டுக்கு தேவையான சாமானம் எல்லாமே வாங்கிட்டு வரதுக்கு போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது, அதாவது மல்லிகை பொருட்கள்னு சொல்கிறாங்களா, அது வாங்கிட்டு வரதுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து ஒரு காப்பி ஒன்று வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, அவங்களுக்கு குடிக்கிறதுக்காக வந்து காப்பி வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை கவனிக்காமல் கூட சேர்த்து ஒரு கயிறு ஒன்று கூட வாங்கிடுறாரு, சரிங்களா? அந்த கயிறு அப்படின்ற அந்த ரோப் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து இதில் மெயின் டாபிக், சரியா? அந்த கயிறு வாங்கிட்டு வர்றாரு. அப்படி வாங்கிட்டு வரும்போது ஒரு கையில் வந்து மல்லிகை பொருட்களும் ஒரு கையில் வந்து ரோப்பு எல்லாம் வாங்கி எட்டு வர்றாரு. அப்படி எட்டு வரும்போது அவங்களுடைய மனைவி வந்து கேட்குறாங்க, சரி காஃபி ஏன் வாங்கிட்டு வரல அப்படின்போது மறந்துட்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அப்போ என்னத்துக்கு வந்து இந்த கயிறு வாங்கிட்டு வந்தீங்க, இந்த ரோப்பு ஏன் வாங்கிட்டு வந்தீங்க, தேவையில்லாத ஏன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வாங்கிட்டு வந்தாலும் நீங்கள் எங்கே வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி ரூம் வைக்கிறதுல, என் கிச்சன் ரூம் எங்கே இருக்கோ அதில் தான் வந்து வைக்கிறீங்க. ஸோ அப்படின்னு வந்து குறை கூற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே தான் தொடங்குது இந்த விவாதம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு ஜென்ரலான ஒரு இதுதான். ஸோ அவர் எதுக்காக வாங்குறாரு அப்படின்றது இது சொல்ல. ஸோ ஜென்ரலாக வந்து என்னென்னா ஏதோ உனக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி வாங்கிடுவோம், ஏன்னா புது இடத்துக்கு வந்திருக்குங்க, சரி கவர் வாங்கலாம் அப்படின்ற ஒரு டாபிக் வந்ததுனால இங்கே வந்திருக்குங்க, சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான்வெஜ் வந்து எட்டு வர சொன்னாங்க. ஸோ நான்வெஜ் எட்டு வராதனால முட்டை வாங்கிட்டு வர்றாரு. அவர் முட்டை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து சண்டையை சமாளிக்க ட்ரை பண்ணுறாரு. அதாவது எல்லா வீட்லேயும் தெரிஞ்ச விஷயம் தானே, பெண்கள் சண்டை பிடிச்சா ஆம்பளைங்க எல்லாமே வந்து சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதனால் இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சமாளிக்கிறாரு. ஸோ ஆனால் பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி வந்து ஒரு மோசமான மனநிலைக்கு போயிட்டு ரொம்ப ஒரு டிப்ரெஷனாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நான் வந்து கவுரு ஏன் வாங்கிட்டு வர சொன்னீங்க, இதை ஏன் இங்கே வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரூடாக வந்து கொஷின் ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் இருந்தாலும் நீ எங்கேயும் கவுரு வைக்க மாட்டேன், என் சமையலாரை தான் கொண்டு வந்து வைப்பேன் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிட்வீன் கேப்பில் வந்து அவங்களுடைய அந்த பெண்ணோட அந்த ரிலேஷன்ஸ் யாரோ ஒருத்தருள்ளா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி உசுகளை போட்டுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி இதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்காத பிரிஞ்சு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சின்ன அந்த ரோப் விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வந்துருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி இங்கேருந்தா பிரச்சனை வருது நாம் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. போயிட்டு ஒரு 5 மாதம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனியாக வேலை செஞ்சு அந்த சம்பள பணத்தை வந்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ வந்து அவங்களோட மனைவி வந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இதில் இதுதான் வந்து என்னென்னா இந்த ரோப் அப்படின்ற ஸ்டோரி. ஸோ இதில் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் மூணாவதாலும் வந்து மூக்க நுழைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிட்வீன், அதாவது தொலைதூரத்தில் இருக்கும்போது அவங்களோட அன்பு வந்து அதிகரிக்குது அப்படின்றத ஒரு சொல்கிற ஒரு சிறு கதை தான் வந்து இந்த ரோப் அப்படின்றது. ஸோ இதை எழுதுந்து யார் அப்படின்னு சொன்னேன், கேத்ரின் ஆனி
போர்ட்டர் அவங்க தான் வந்து எழுதியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்டோரி தான். சரி ஓகே, நாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து லிட்ரேச்சர் சம்மந்தமாக மறுபடியும் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோடான வீடியோஸ் இருக்கும். ஸோ மறுபடியும் வந்து என்ன பண்ணுறங்க அப்படின்னா கோத்ரூ பண்ணி புதுசாக வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க இருக்கிற டாபிக் எல்லாமே. ஓகே, பாய், தேங்க்யூ.